இரண்டாவது சங்கீதம் எட்டாம் வசனம் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் உனக்கு என்ன தீர்மானம் எடுக்கன்னு தெரியலையா தேவனுடைய பாதத்தில் அவரை நோக்கி அமர்ந்திருப்பாயானால் அவருடைய பாதத்தில் காத்திருப்பாயானால் உன் உள்ளத்தில் அந்த ஒரு தெளிவான சத்தத்தை கேட்பாய் ஒரு வழிநடத்தலை பெற்றுக் கொள்வாய் உன்னுடைய ஆவியில அவருடைய ஒரு உள் உணர்வு ஒரு ஏவுதல் உனக்கு கிடைக்கும் ஆண்டவனோடு பேசுவதை உணர்வாய் அருமையான சகோதரா அருமையான சகோதரியே உன்னை குறித்து பரமப்பிதா கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் உன்னை குறித்து அவருக்கு திவ்ய ஆலோசனைகள் உண்டு என் வழிகள் உன் வழிகள் அல்லது சொல்லுகிறவர் உனக்காக உயர்ந்த திட்டங்களை வைத்திருக்கிறார் நீங்க அவரை நம்பும் போது அவர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற வழிகளை உங்களுக்கு காண்பிப்பார் உனக்கு சொல்லுவார் இந்த வழியில போகாத இந்த இது செய்யாத நான் உனக்கு இதுதான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் இந்த காரியத்தை செய்ய சொல்லி அவருடைய சத்தத்தை கேட்பாய் உனக்கென்று சில திறந்த வாசலை வைத்திருக்கிறார் உனக்கென்று சில நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார் இப்பொழுது ஒரு வேளை உன் பார்வைக்கு இது பெஸ்டா இருக்கலாம் ஆனா அதை விட பெஸ்ட் ஆண்டு உனக்காய் வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக